ஆண்டவரும் ரட்சகரமாக கிறிஸ்துவின் இனிய நாமத்தும் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தெய்வப்பிள்ளையிலே புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அலையிலுயா இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன ரெண்டு குருதியர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசந்த வாசிக்க கேட்போம் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் எவ்வளவு அழகா இங்க அப்போ பவுல் குருந்தி சபைக்கு சொல்லுகிறது இதை நான் பார்க்குறோம் விதைக்கிறவனுக்கு விதையும் கமா புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் விதைக்கிறவனுக்கு விதைய அப்படின்னா ஒரு விவசாயிக்கு விதையை கொடுத்து தேவப்பள்ளியில் அது மாத்திரம் இல்லாமல் அதை பர்த்திகை பண்ணி விளைய செய்கிறார் அது மாத்திரம் இல்லாம இங்கே புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவரா இப்போ ஒரு விவசாயிக்கு விதை அவசியம் எனக்கு ஆகாரம் அவசியம் அப்போ விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுத்து தேவப்பிள்ளையில புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரா காலையிலுயா அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன தேவையோ தேவப்பிள்ளையே உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற கற்றரவர் எனக்கு என்ன தேவைன்னு ஆண்டவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஆண்டவர்களுக்கு தெரியும் அவர் அவர்களை தேவைக்கு தகுந்த வண்ணமா அவர்களை விருப்பத்துக்கு தகுந்தவண்ணமா அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளுக்கு ஏற்றவண்ணமா தேவப்பிள்ளையில அவர் அழிக்கிற கற்றராக இருக்கிறார் ஆலையிலும் இதை விசுவாசிக்கிறீங்களா இந்த நம்புறீங்களா உங்களுக்கு சுகம் வேணுமா உங்களுக்கு ஐஸ்வரியம் வேணுமா உங்கள் கடன் பிரச்சனை மாறணுமா ஒருவேளை உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா உங்கள் பிள்ளைங்களுக்கு கோர்ஸ் கிடைக்கணுமா என்ன தேவையோடு இருக்குது இங்கே தேவை பிள்ளைகளை விதைக்கிறவனுக்கு விதையும் அமே புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை கொடுக்க மாட்டாரா உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க மாட்டாரா அவர் நிச்சயம் செய்வார் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதை பெருக பண்ணி ஆலை லூயா அதை விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறாரா ஆலை லூயா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு அஞ்சில் வா வாசிக்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று தெய்வ என்ன விதை விதைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இன்றைக்கு ஆண்டவர் அதை பெருக பண்ணி உங்க விளைச்சலை வர்த்திக செய்ய உண்மையில வர இருக்கிறார் ஆலையிலுயா நான் தைரியமா சொல்றேன் ஏன்னா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் மலைகளில புள்ளை முளைப்பிப்பதற்கு வானத்திலிருந்து மழையை கட்டல் எடுகிறாரா மலையில யாருங்க தண்ணி ஊத்து வளர்க்கறா அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் மலைகளில் புல்லை முளைப்புவதற்கு அரு மழையை வரிசிக்க பண்ணுகிறல்லவா அல்லவா உங்களுக்கு தெரியாதா ஒருவேளை சாத்தியம் இல்லாமல் இருக்கா ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கா இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்காது இந்த ஜாப் எனக்கு கிடைக்காது தான் எனக்கு திருமணம் நடக்க இத்தனை வயசு ஆகிடுச்சு தான் டாக்டர் ரிப்போர்ட்ஸ் இப்படி இருக்குது என் கர்ப்பப்பையில் வேதனை பிள்ளை பெருக்காது என்ன காரியத்தில் முடியாது என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு காணப்படுகிறீங்க தேவைப்பிள்ளையே இன்றைக்கு உங்களுக்கு விதையை கொடுத்து அப்படின்னு சோர்ஸ் அவர்தான் உங்கள் தேவை அவர்தான் உங்க ஆதாரம் அவர் தான் உங்க சோர்ஸ் அவர் கொடுத்து அதை பிறக பண்ணி அலை லூயா அதை ஆசீர்வதிக்க உண்மையில் தெய்வனா இருக்கிறார் அதை விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அலை லூயா சோந்து போகாதீங்க சோந்து போகாதீங்க கத்தனுக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு கத்தனை என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு அவையெல்லாம் நிறைவேறும் எத்தனை முறை வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தை மூலமா அன்று என்னோட பேசினாரு என்று வேதத்துல டேட்டா போட்டு அந்த வசனத்தை மேல கை வச்சு ஜோமனிங்கள அதெல்லாம் மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள இல்லை அவர் சொன்ன வாக்கு அவர் சொன்ன தீர்க்கதரசன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் தெய்வப்பிள்ளையில் ஏசையா முப்பத்தி ரெண்டு இருபதுல நீர்வளம் புரிந்தன இடத்துல விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கோம் ஆமே நம்மளுக்கு நீர்வளம் புரிந்த இடம் ஆண்டவர் சமூகம் தானே அப்போ ஆண்டர் சமூகத்தில் உங்கள் இறுதியத்தை ஊற்றுங்க உங்கள் காரியத்தை சொல்லுங்கள் அவர் விதைக்கிறனுக்கு விதை புசிக்கிறனுக்கு ஆகாரத்தை கொடுத்து விதையை அழித்து அதை பெருக பண்ணி விளைச்சலை வர்த்தக பண்ணுவார் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போறார் இதை நம்புங்க தேவைப்படையில இதை விசுவாசிங்க கத்துரையை மகிமையை பார்ப்பீங்க கண்களை மூடி நமைச்சப்பலாம் அன்பு தகப்பனே மக்க நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம் இஷ்டம் ஒரே எங்களுக்கு விதைகளித்து அதை பெருக பண்ணி விளைய செய்ய கன்று கர்த்த நீங்கதான்ப்பா அதை வர்த்திக்க பண்ணுகிறவன் நீங்க தாப்பா யாராருக்கு என்னென்ன தேவையோடு இருக்காங்க எனக்கு தெரியலப்பா இந்த கால வெளியில பரிசு தாவையானவரே அவ தேவைகளை அறிந்து அவர்களை ஆசீர்வதித்து அதன் விளைச்சலை பெருக செய்வீராக நான் அன்னைக்கு ஈசாக்கு வித விதைத்த போது நூறு மடங்கு ஆசீர்வத்த கர்த்தர் இந்த மக்களுடைய அந்த ஒரே தேவைகள் காரியங்கள் அறிந்திருக்கிற கர்த்தர் இன்னைக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆசிரத்தை கனப்படுத்தும் இந்த நாள் முழுதான் கரண் விட்டு கிருபை கொப்பை கொடுக்குற மகிமோமா மக்க சொல்லுக்கிறேன் ஏசு விண் மூலம் ஜபம் கேளுப்பா ஆமே அவர் உங்க விதைக்கு பலனு கொடுத்துட்டாரு தைரியமா போங்க